நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் வெதர் .com இணையதளத்துடன் இணைந்து ஆடியோ வடிவ அறிக்கையையும் எழுத்துப்பூர்வ அறிக்கையையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அதிகாலை வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜனவரி 3 செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு. காற்று சுழற்சி இலங்கைக்கு மழை கொடுக்கும் வகையிலையும் தமிழகத்திற்கு, அதாவது குறிப்பாக புதுச்சேரிக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளுக்கு, அதாவது புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இன்று காலை அதிகாலை நேரங்களில், குறிப்பாக வேதாரண்யம் பகுதியில் நனைக்கும் மழை லேசர மழையை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்த இருக்கிறது. காற்று சுழற்சியானது இன்றைக்கும் நாளைக்கும் காலை, மதியம், மாலை, மாலைக்குள், பகல் நேரங்களில் நனைக்கும் மழை லேசான மழைப்பொழிவை ஓரிடங்களில் கொடுக்கும். அதுவும் குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகளிலையும் மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளிலையும் காலை மதியம் வேளையில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. பரவலாக தூறல் காணப்படும். மேகம் சூழ்ந்த வானிலை குழப்பமான வானிலையை கொடுத்து கொண்டிருக்கும். இந்த பகுதிகளில் ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை வேதாரண்யம் பகுதிகளில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு இரு இடங்களில் அது மிதமான மழையாக கூட, நனைக்கும் மழையிலிருந்து சற்று அதிகமாக கூட அமையலாம். நாளையும், அதாவது நாளை 4ஆம் தேதியும் காலை, மதியம், மாலைக்குள் இதே வானிலை அமையும். இந்த பகுதிகளுக்கு மட்டுமே. இலங்கைக்கு நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே கொடுக்கும். வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து இலங்கைக்கு நல்ல மழையை கொடுக்க இருக்கிற நிலையில், வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நனைக்கும் மழையை கொடுக்கும் நிலையில், தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில், குறிப்பாக டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதி, தென்கடலோர பகுதிகளில் 6ஆம் தேதிக்கு மேல் நனைக்கும் மழைக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. லேசான மழை கூட ஓரிடங்களில் பெய்யலாம். உறுதியாக தூறல் நனைக்கும் மழைக்கு 6ஆம் தேதியிலிருந்து வாய்ப்பு. 6ஆம் தேதியிலிருந்து வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும். குழப்பமான வானிலையை கடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்கும். 8ஆம் தேதி உறுதியாக மிதமான லேசான மழைப்பொழிவு பெய்ய கடலோர டெல்டா, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் ராமேஸ்வரம் பகுதிகளிலையும் வாய்ப்பு இருக்கிறது. இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் வரைக்கும் எப்பொழுது எட்டி பிடிக்கிறதோ அப்பொழுது டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளுக்கும் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி வரைக்கும் தூறல் மழைப்பொழிவை, லேசான நனைக்கும் மழைப்பொழிவை ஒரு இடங்களில், மிதமான லேசான மழைப்பொழிவு கூட கொடுக்கலாம் 8ஆம் தேதி. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் கடலோர பகுதிகளில் மழை கொடுக்க இருக்கிற நிலையில், குறைந்தபட்சம் தூறல், அதிகபட்சம் மிதமான மழை ஒரு இரு இடங்களில் கொடுக்க இருக்கிற நிலையில், 6ஆம் தேதிக்கு மேலும் மழைப்பொழிவோட வாய்ப்பு கூடுதலாகிறது. 8ஆம் தேதி உறுதியாக தெரிகிறது கடலோர பகுதிகளுக்கு. வரக்கூடிய 10ஆம் தேதி வரை இதே வானிலை குழப்பமான வானிலை, ஒரு சில இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழையை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில், தென்சினக்கடல் பகுதி நிகழ்வு வரக்கூடிய 11ஆம் தேதி வாக்கில் இலங்கை அருகே வந்து அமைந்து 11, 12, 13 ஜனவரி 11, ஜனவரி 12, ஜனவரி 13 மூன்று நாட்களும் இலங்கைக்கு கனமழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நேரத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக டெல்டா கடலோரம், கடலூருக்கு தெற்கே உள்ள கடலோர பகுதி மற்றும் தென்கடலோர பகுதிகளில் வரக்கூடிய ஜனவரி 11, 12, 13 தேதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது. கண்டிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் மழையும், தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே நனைக்கும் மழை தூறல் மழையும் வரக்கூடிய 11, 12, 13 தேதிகளில் கிடைக்கும். கடல் ஓரப் பகுதிகளில் மிதமான மழைக்கும் வாய்ப்பு. இலங்கைக்கு மிதமானது முதல் சற்று கனமழையும், தென் இலங்கையில் சற்று கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொங்கலுக்கு முன் இந்த வானிலை. உள் மாவட்டங்களுக்கு மழை உறுதிப்படுத்த முடியாது. உள் மாவட்டங்களில் வான மேகம் சூழ்ந்து மட்டும் காணப்படும்.
வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகும் ஒரு நிகழ்வு இருக்கிறது, அது இலங்கைக்கு மழை கொடுக்கும். இதேபோல் கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தூரல் நனைக்கும் மழையை மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு இலங்கைக்கு மட்டும் மழை கொடுத்து விலகும். இதுதான் ஜனவரி வானிலை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து அறுவடைக்கு இடையூறு இருக்கிறதா, இடைவெளி இருக்கிறதா, அறுவடைக்கு இடையூறு இல்லாத நாள் எது, நல்ல ஒரு வறண்ட வானிலையை கொடுக்கும் நாள் எது, வானிலை அறிந்து விவசாயம் செய்க, வானிலை அறிந்து அறுவடை செய்க, இடைவெளி அறிந்து அறுவடை செய்க, திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிக்கையுடன் இணைந்திருக்க. நன்றி.